பிக்பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல ரொம்பவே சுவாரஸ்யமா போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா ஊர்கிழவி அதோட வேலையை சரியா பண்ணுது ஊர்கிழவி யாரு அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும் பூர்ணிமா தான் பூர்ணிமாவை பொறுத்த கொளுத்தி போடுற வேலையை செம்மையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா நிக்சனுக்கு எதிராக பல வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேத்தி எபிசோட்ல கூட பாத்துருப்போம் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வந்து மளிகை பொருட்களை கொடுத்து விடக்கூடாதுன்னு சொன்னதே நிக்சன் தான் ஆனா நிக்சனை பொறுத்த அளவுல அதை நம்ம கிட்ட டைரக்டா சொல்லாம நம்ம கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கான் நடிச்சுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் எனக்கு பூர்ணிமா சொல்லி தான் தெரிய வரும் அப்படிங்கறத விஷ்ணு சொல்லிருப்பாரு இன்னைக்கான எபிசோட்ல கூட அந்த பிரச்சனை எல்லாம் நடந்ததுதான் ஆனா விஜய் டிவி பொறுத்த அளவுல அதெல்லாம் காட்டல அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே காலையில டிஃபன் ரெடி பண்ணி சொல்றாங்க பெருசா எந்த மெனுவும் இல்லங்க நாலு பிரெட் ஆம்லேட் டீ காஃபி இவ்வளவுதான் இதை தனித்தனியா எழுதி கொண்டு போய் வைக்கிறாங்க இதை பார்த்த உடனே மாயாவை பொறுத்த அளவுல இதெல்லாம் எங்களால முடியாது நாங்க என்ன ஹோட்டல்ல நடத்திட்டு இருக்கோம் மெனுவை கொடுக்க சொன்னா ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ண

சித்திராவை பொருத்தளவுல இங்க பேசுற விஷயங்கள் எதுவுமே இந்த வீட்டுக்கு போக கூடாது அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அதுலயும் குறிப்பா பூர்ணிமாவை பார்த்து தான் சொல்றாங்க இவங்க இப்படி சொன்ன உடனே போட்டியாளர்கள் எல்லாருமே பூர்ணிமாவை பாக்குறாங்க உடனே பூர்ணிமாவும் என்ன எதுக்காக எல்லாரும் பாக்குறீங்க அப்படின்னு கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க இதெல்லாம் எபிசோட்ல காட்டல இந்த வாக்குவாதம் தொடருது இதுல பிக் பாஸ் போட்டியாளர்களை பொறுத்த இவங்க இப்படி பண்றதெல்லாம் எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது நாங்க தான் கஷ்டப்பட்டு இந்த பொருட்களுக்கான பணத்தை எல்லாம் அடைக்கணும் அப்படி இருக்கும் போது நாங்க சொல்றது தான் அவங்க கேட்டாகணும் இல்லனா மளிகை பொருட்கள் எதுவுமே நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற

காண்டானாலும் எதையுமே காட்டிக்காம ரொம்பவே அமைதியா இருக்கிறாரு ஒரு வழியா இந்த பிரச்சனையை பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றாங்க என்னதான் பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் ஸ்மால் பாஸ் வீட்டுல பிரச்சனை முடிவுக்கு வரல அதாவது பிரதீப தவிர மீதி எல்லாருமே ஓரணியில நினைக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரதீப் இப்படி சொல்லிட்டோம்ல நம்ம கூட டீம் இல்லைன்னு சொன்னோம்ல அவனே நாளைக்கு ஃபுல்லா சமைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கான சமையல பிரதீப் செய்வாரு அப்படிங்கறத சொல்லிடுறாங்க அதுவும் நல்லபடியெல்லாம் சொல்லல பிரதீப் எல்லாம் வாய்ச்ச விடால் மட்டும்தான் அவன் என்ன பண்ணி கிளிக்க போறான் பாத்துரும் அப்படிங்கிற மாதிரி குடுக்கறாங்க அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட கட்டுறாங்க இன்னைக்கான எபிசோடும் எப்பவும் போலவே ஒரு கலகலப்பான பாட்டோட ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா கூல் சுரேஷ பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள்ட்ட ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு அதாவது ஒஸ்ட் பெர்ஃபார்மரா வினிஷாவும் அக்ஷயாவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு டாஸ்க் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவங்கள விளையாட வைங்க அப்ப அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வெளியே கொண்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல மாயா பூர்ணிமா அதாவது விஷபாட்டிலும் ஊர்கலவியும் சேர்ந்து ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயத்த பேச போறாங்க பிரதீப் பத்தி நம்ம பேசுனது தப்பா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்துல மாயாவை பொறுத்தளவு நம்ம எல்லாம் அப்படி பேசவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா பூர்ணிமா ஒரு படி மேலேயே போய் நம்ம கெட்டவங்க தான் அவ்வளோ கேடு கெட்டவங்க எல்லாம் கிடையாது அப்படிங்கிற வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க இருந்து பாக்குற நமக்கு தான் தெரியும் ஊர்கலவி எவ்வளவு கேவலமான வேலைகள் எல்லாம் இருக்குதுன்னு இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அவங்களோட கருத்துக்களை

தான் பயப்படுறாங்க ரவீனா போய் விசித்திராட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய இஷ்யூவா வந்துடும் அதனால இது போகாம தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு கறாங்க அதே மாதிரியே இன்னைக்கு அந்த எபிசோட்ல ரெண்டு லவ் சீன் கட் அப்படியே சொல்லாங்க அதாவது நைட் பிக் பாஸ் வீட்டுக்கும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கும் இடையில சண்டை நடந்துச்சு இல்ல அந்த கேப்ல மணிக்கு ரவீனா வந்து முத்தம் கொடுக்கறாங்க அதுக்கு அப்புறமா கார்டன் ஏரியாலயும் ரொம்ப நேரமா கடல போடுறாங்க அந்த இடத்துக்கு வர்ற விக்ரம் கிட்ட மணி வந்து அக்ஷயாவை செல்லோன்னு சொன்ன உடனே ரவீனாவுக்கு கோவம் வந்துருது யாரை பார்த்து செல்லணும்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் கோவமா பேசாம இருக்கறாங்க இப்படி உள்ள சீக்வன்ஸும் போச்சு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் அக்ஷயா இவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஒரு லவ் ட்ராக் இருக்குது உண்மையை சொல்லணும்னா இந்த பிக் பாஸ் பொறுத்தளவில் யாரும் யாரையும் லவ் பண்ணலாம் இல்ல ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ரெண்டு டாஸ்க் நடக்குது அதாவது வீட்டை யாரும் சுத்தம் பண்ண போறா பாத்ரூமை யாரு கிளீன் பண்ண போறா அப்படிங்கறத முடிவு பண்ற டாஸ்க் தான் இது இந்த டாஸ்க பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுல இருந்து வினுஷா அக்ஷயா இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க ஆப்போசிட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஐஷுவும் விஜயும் கலந்துக்கிறாங்க ரெண்டு டாஸ்க்குமே தனித்தனியா தான் நடக்குது அக்ஷயாவும் விஜயும் மோதிக்கிறாங்க இந்த போட்டியை பொறுத்தளவுல அக்ஷயா விஜய்க்கு ரொம்பவே டஃப் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த டாஸ்க்ல விஜய் வெற்றி பெற்றதா விக்ரம் வந்து அறிவிக்கிறாரு ஆனா அந்த வெற்றி வந்து செல்லுபடியாகாது ஆகாது அப்படின்னே சொல்லலாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பஸ்ஸர் அடிச்ச பிறகுதான் விஜய்ய பொறுத்தளவுல கிளாஸ் தட்டி விட்டாரு அந்த வகையில இந்த டாஸ்கோட தீர்ப்பு நியாயப்பட்டது அப்படிங்கறது உண்மை அடுத்த டாஸ்க்க பொறுத்தளவுல வினுஷா ஐஷு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்குது இதுலயும் ஐஷு தான் வின் பண்றாங்க அந்த வகையில ஹவுஸ் கிளீனிங் பாத்ரூம் கிளீனிங் இது ரெண்டுமே பிக் பாஸ் டீம் தான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவாயிருது இந்த டாஸ்க் கடையிலையும் நிக்சன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாஸ்க்க டாஸ்கா பாக்கணும் விஜய் போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே போட்டியாளர மாத்திருக்கணும் எதா இருந்தாலும் டாஸ்க்கு தானே வின் பண்ண தானே செய்யணும் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லிருப்பாரு இது நியாயமான ஒண்ணுதான் எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா அந்த டாஸ்க்ல தோத்துட்டா இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே இந்த ஒரு வாரம் ஹவுஸ் கிளீனிங் அவங்கதான் தான் அப்படி இருக்கும் போது நிக்சன் சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது இருந்தாலும் இதெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த ஊர் கிளவிய பொறுத்தளவுல அக்ஷயா கிட்ட போய் அப்படியே போட்டு கொடுக்குது அக்ஷயா அதை பெருசெல்லாம் எடுத்துக்கல அவங்க சொல்றது நியாயம் தானே நான் தோத்ததுனால தானே எல்லாரும் வேலை செய்யணும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க ஊர் கிளவிய பொறுத்தளவுல இவ கிட்ட தான் நம்மளோட பிட் ஒர்க் ஆகல விக்ரம் கிட்ட போடுவோம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கிட்ட போய் சொல்லுது உன்னோட முடிவு சரியில்லைன்னு சொல்றான் விஜய்க்கு ஈக்குவலா போட ஒரு போட்டியாளர் அனுப்பி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிக்சன் பேசிட்டு இருக்கான் நீ எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க

ஜோவானவர் அப்படிங்கிற பேர்ல என்ன எப்படி நீ உள்ள அனுப்பலாம் இந்த வீட்ல ஜோவியா இருக்கா அக்ஷயா இருக்கா அவங்க எல்லாம் என்ன பண்ணி கிளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாரு இன்னைக்கு விக்ரம் ஒத்துக்கிட்டாரு பேவரேட்டிசம் பார்த்துதான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காப்பா அப்படிங்கறத அவர் வாயிலே ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறமா கிச்சன் ஏரியால ஒரு சின்ன சண்டை எல்லாம் வருதுங்க வேற யாரு விஷ்ணு தான் அதாவது இன்னைக்கு சமையல பொறுத்தளவுல பிரதீப் பண்ண மாட்டான்னு நினைச்சு பிரதீப் கிட்ட காலையில சாப்பாடையும் நீயே செஞ்சிரு மதிய சாப்பாடையும் நீயே செஞ்சிரு அப்படிங்கற மாதிரி கொடுத்தாங்க இருந்தாலும் பிரதீப் பொறுத்தளவுல சமையல்ல பட்டைய கிளப்பிட்டார் அப்படின்னு சொல்லலாம் நேத்து சமையல பல பேர்

அதாவது ஸ்மால் பாஸ் வீட்ல கூழ் சுரேஷ தவிர மீது யாருக்குமே பிரதீப் பிடிக்காது மறுபடி பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் கூட உட்காந்து எல்லாருமே கூடி கொலா வைக்கிட்டு இருக்காங்க பிரதீப் பாடுறாரு மாயாவும் விஷ்ணுவும் தாளம் தட்டிக்கிட்டு இருக்காங்க பூர்ணிமா எல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னடா நடக்குது நீங்க சண்டை போடுறீங்க நாங்க வெளியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எங்களை முட்டாளாக்கிட்டு நீங்க சேர்ந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் கேம் பொறுத்தளவுல பிரதீப் வந்து செம மாசா கேம் பிளே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாயாவை பொறுத்தளவுல பிரதீப் பிஷப் கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறாங்க அதாவது கமல் சார் சொன்ன மாதிரி உங்க அம்மாவை பத்தி எல்லாம் நாங்க எல்லாம் தவறாலாம் எதுவுமே பேசல அப்படி பேசி சிரிக்கிற அளவுக்கு நான் கேவலமானவெல்லாம் கிடையாது அதே மாதிரி ஒரு குறும்படம் கமல் சார் போட்டு காட்டாரு அப்படின்னா உன் கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி புல் சரண்டர் ஆயிட்டாங்க ஆக மொத்தத்துல இந்த ரெண்டு நாள் வந்து மாயா இப்படி கேவலமா பண்றா இப்படி கேவலமா பேசுறா அப்படின்னு சொன்னோம் இன்னைக்கு காலிலேயே விழுந்துட்டா மாயா அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொத்த வீடுமே சேர்ந்து வினுஷா அக்ஷயா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கல சிறைக்கு போறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்க குடுத்துட்டு போறாரு இதுலயும் சில சில சிலப்புகள் வருது பூர்ணிமாவை பொருத்த அளவுல அக்ஷயாவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கற பேர்ல ரொம்பவே கூஜா தூக்கிட்டு இருந்துச்சு ஆனா நிக்ஸனை பொறுத்தளவுல இது ஒரு கேம் தான் இல்லன்னு சொல்லல இருந்தாலும் எல்லா கேம்லயும் ஜெயிக்கணும்ல அப்படிங்கிற ஒரு உண்மையை சொன்னாரு பூர்ணிமாவை தவிர பிக் பாஸ் வீட்ல இருந்த எல்லாருக்குமே நிக்சன் சொல்றதுல நியாயம் இருக்கு அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பூர்ணிமாவை பொருத்த அளவுல ஊர்களவிதான அங்க அங்க போய் புரளி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேண்டாமா அதுக்காக இந்த பிட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல அக்ஷயா கலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அக்ஷயாவை பொறுத்தளவுல ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து நடிச்சிருந்தாங்க சூப்பரா நடிச்சாங்க அவங்க சொன்ன கதையா இருக்கட்டும் இல்லனா அந்த கதையில இருந்த கருத்தா இருக்கட்டும் ரொம்பவே பலம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அதாவது பெண்களை பொறுத்தளவுல பல கஷ்டங்களை பல இன்னல்களை கடந்து வர்றாங்க என்னதான் கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அடுத்த இடத்துக்கு முன்னேறி போகணும் தான் அந்த கதையோட சுருக்கமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அக்ஷயாவோட நடிப்பு வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட நடிப்பை பார்த்து பாஸ் வீட்டில் இருந்த எல்லாருமே அழுதுட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருந்தாங்க ஆனா இது கூட விக்ரமோட ஐடியா தாங்க அதாவது அவங்க டாஸ்க் தோத்துட்டு வந்த உடனே சரி உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு ஆக மொத்தத்துல நல்லா பண்றடா விக்ரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா இப்ப லைஃப் ஸ்ட்ரீம்ல எது போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு ஸ்டாருக்கான போட்டி தான் போய்கிட்டு இருக்குது இந்த போட்டியை பொறுத்தளவுல ஒன்னை விட நான் தான் சிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆர்கியுமென்ட பொறுத்தளவுல எவனும் ஜெயிக்க போறது இல்ல எவனும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க போறதும் கிடையாது அது மட்டும் இல்லாம பிரதீப் எல்லாம் பண்றது செம காமெடியா இருந்துச்சு அப்படியே சொல்லாங்க அதாவது பிரதீப் பொறுத்த அளவுல நிறையவே கண்டென்ட் கொடுத்திருக்காரு முதல் வாரம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் பிரதீப் இல்லன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியே ஓடி இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுத்தாரு ஆனா மக்கள் அவர்கிட்ட எதை பார்த்து ரசிச்சிருப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்கு நான் துண்ட சுத்தரமல அதை பார்த்து மக்கள் ரசிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி எல்லாம் பண்றாரு பாக்குறதுக்கு நமக்கே காமெடியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த போட்டியில யாரு ஜெயிச்சு கோல்டு ஸ்டாரை வாங்க போறாங்க அப்படிங்கிற பொறுத்து இருந்து பாஸ் பிக்பாஸ் பாத்துக்கிட்டு உங்களை பொறுத்தளவுல நேத்து நைட்டு சண்டை போட்டாங்க இன்னைக்கு கூடிக்கிட்டாங்க இன்னைக்கு ஸ்மால் பாஸ் வீட்டுல இருக்கிறவனுங்க எல்லாவனும் சேர்ந்து நாம தான் கேப்டன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டு சதியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்